நேர்களவர்கள் இருக்காங்க சோ சார் உடைய ராசி பலன்கள் நம்ம கேக்குறதுக்கே ரொம்ப வந்து பாசிட்டிவா இருக்கும் ஆனா நிகழ்ச்சில வந்து பொதுவான ராசி தான் வந்து சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருடைய ஜாதகத்தை முழுமையா நேர்ல பார்த்து ஆராய்ந்ததுக்கு அப்புறம் ஜாதகத்துல என்னென்ன ராசி பலன்கள் இருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில நிறைய இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் யாராவது ஒரு கைடன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே யாரையாவது சந்திக்கணும் நல்ல ஒரு ஜோதிடரை சந்திக்கணும் டாக்டர் கே ராம் சாரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க ஆனா அதுக்கான வழிமுறை என்னன்னு தெரியாம கூட நீங்க இருக்கலாம் சோ ராம் சாரை நீங்க நேரடியாக சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இரண்டு நம்பர் போயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் சாரை வந்து நீங்க நேரடியாக சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான நம்பர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க டிவி ஸ்கிரீன்லேயே போயிட்டு இருக்கு அது என்னென்ன நம்பர் அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் இந்த இரண்டு நம்பருமே அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் வாங்குனதுக்கு அப்புறமா ராம் சாரை நீங்க நேரடியாக சந்திக்கலாம் ராம் சார் நம்ம நிகழ்ச்சியில இருக்காங்க சார் கிட்ட பேசலாம் வணக்கம் சார் பூம் தத்புருஷாய வித்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இந்த வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் சோ இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து பன்னெண்டு ராசிக்காரங்களும் அவங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்கும் என்னென்ன யோகங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க சோ இந்த வாரம் அதாவது முதல் வாரம் வருடத்துடைய முதல் வாரம்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் பொதுவான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறதை எங்களுக்கு சொல்லுங்க சார் பொதுவான பலன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் சுபா நாட்கள் அப்படிங்கிறது நாலாம் தேதி அதாவது திங்கக்கிழமை தேய்பிரை சஷ்டியாக இருக்குது சஷ்டி திதியாக இருந்தால் கூட தேய்விரை சஷ்டி வர்றது வந்து கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய ஒரு சஷ்டி திதியாகவும் புத்தர பேருக்குண்டான பாக்கியங்கள் புத்தர பேருக்குண்டான அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடிய உங்களுடைய கடந்த கால வேண்டுதல்கள் பழிய பலிதமாகக்கூடிய அமைப்பில் இந்த சஷ்டி திதி இருந்துகிட்டு இருக்குது திங்கட்கிழமை அதேமாதிரி வாரக்கடைசி சனிக்கிழமை நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி வருது தேய்பிரை திதியாகவே இருந்தால் கூட அந்த ஏகாதசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்களையும் எதிர்பாராத நன்மைகளையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது ஏகாதசி நல்லது அப்படிங்கிறத விட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புத்தாண்டில் முதல் முதலாக வரக்கூடிய ஏகாதசியாக இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி சஷ்டி திதியும் இந்த புத்தாண்டில் முதல் முதலாக வரக்கூடிய சஷ்டியாக இருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய வேண்டுதல்கள் பலிதமாகக்கூடிய வருடமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான விதியாக அமையும் எல்லாருக்குமே வேண்டினது நடக்குமா எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வேண்டிய விஷயம் எல்லாம் இந்த இந்த வருடம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கு அப்படின்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க சோ இப்போ முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார் மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் அதே சமயம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகமாகும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வகையில் அந்த விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை விலகி ஓரளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிற விஷயத்தை தொடக்கூடிய நல்லதொரு சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும் சாதகம் நிறைந்த இந்த வாரத்துல தாழ்த்தி பேசுவோரிடம் உயர்ந்து நிற்பதற்கும் வாழ்த்தி பேசுவோரிடம் பணிந்து நிற்பதற்கும் பழகிக் கொள்வது நல்லது சூப்பர் சார் எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்து யோகம் வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ முதல் ராசியான மேஷ ராசிக்கு அந்த ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ரிஷபம்க்கு எப்படி இருக்கும் சார் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் ராக இருக்கார் அப்படிங்கிறத விட சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே சிம்மத்தில் சந்திரன் இருந்தால் சிம்மாசனம் போட்டு உட்கார் வைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அதாவது கலையுலக ஆசை நிறைவேறும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு உண்டான முயற்சிகள் பலிதமாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் குடும்பத்தில் பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தகுதிகள் இந்த வாரத்தில் உருவாகும் தகுதிகள் மிகுதி ஆகக்கூடிய இந்த வாரத்தில் ஓம் ஸ்ரீம் ஹிரீம் கமலே கமலாலய என்ற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரிக்கணும் உத்தியோகத்தை விட்டுட்டோ அல்லது வேறு பார்க்க வேண்டிய தொழிலை விட்டுட்டோ உச்சரிக்கிறதை விட நேரம் கிடைக்கும் பொழுது ஓம் ஸ்ரீம் ஹிரீம் கமலே கமலாலய என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையில் கடன் தொலை தான் ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கடன் தொலை வந்து இந்த வாரத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்ததான் மிதுனம் எப்படி இருக்கு சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும் தனவரவு வர்றது நல்லது தான் ஆனால் உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் மட்டுமே தனவரவு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் மௌனமாகவும் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது கவனமும் மௌனமும் நிறைந்த இந்த வாரத்துல போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் புரிந்து செயல்படுவது நல்லதா இருக்கும் கவனம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து கவனமா இருந்தால் பணம் வரவும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ராசிக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கடக ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் பண்பும் மரியாதையும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல பண்பாடு நல்ல ஒழுக்கம் அடுத்தவனுடைய அறிவுரை இல்லாமலேயே இந்த உலகத்தில் சமூகத்தில் நம்ம எப்படி வாழணுங்கிற விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லதாக இருக்கும் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறது அதே மாதிரி சத்துரு ஸ்தானத்தில் வந்து குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இல்லாதவங்க கூட திடீர்னு அரசியலுக்கு வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டுருக்கும் ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்க பல பேர் எதிர்பார்த்த விஷயம் ஏமாந்து போகும் எதிர்பாராத விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் எதிர்மறையான ஒரு சூழ்நிலைகள் நிறைந்த இந்த வாரத்தில் சொத்து பிரச்சனைகளையும் சோத்து பிரச்சனைகளையும் புரிந்து செயல்படுவது நல்லதாக இருந்துருக்கும் trop

தெளிவான விளக்கத்தோட சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுக்கான என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிமுறையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ சார் எப்படி சந்திக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் சந்திக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அதுக்கான இரண்டு நம்பர் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்லேயே போயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் அந்த நம்பர் என்னென்ன நானும் ஒருமுறை முறை சொல்றேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி சார் நீங்க நேரடியாக சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பலன்களை பற்றி நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ தொடர்ந்து சார் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு கன்னீராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானம் வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மருத்துவ தொன் தொல்லைகள் ஓரளவு குறையும் அதே மாதிரி வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் ஏற்கனவே வாகனம் வாங்கியிருந்தால் கூட அது சம்மந்தப்பட்ட கடன் தொலை இருந்ததுனீங்களே இந்த வாகன வாகன கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பாக்கியங்களும் அதிகரிக்கும் சாதாரண தொழிலாளியாக அல்லது ஒரு ஓட்டுநராக அல்லது ஒரு ஆட்டோ ஓட்டுநராக உள்ளவங்க கூட சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய நல்லதொரு பாக்கியம் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது பண வரவும் பாக்கியங்களும் நிறைந்த இந்த வாரத்தில் அடுத்தவர் செய்கிற தவறுக்கு சதி என்றும் அவரவர் செய்யும் தவறுக்கு விதி என்றும் பெயர் வைப்பது தான் சமூகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாந்தமாக புரிஞ்சுக்கிறது நல்லது

செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் அல்லது திருமண தடை ஏற்பட்ட குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு ஏற்படும் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான வரணமையக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் பொறுமையும் பெருமையும் நிறைந்த இந்த வாரத்தில் பக்தி பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுவது கொஞ்சம் நல்லதாக இருந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இப்போ கல்யாணம் அப்படிங்கிறது தான் நிறைய தடைப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ துலாம் ராசிக்கு வந்து கல்யாணம் கூடி வர்றதுக்கான காலம் வந்திருக்கு இந்த வாரத்துல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ அடுத்ததா விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாளாகவே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் நாடி வரும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தால் கூட உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் அல்லது சொந்த மாநிலத்தில் அப்படிங்கிறத விட வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமதி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அரச இலையில் அறுசுவ உணவு தானம் செய்கிறது நல்லதாமையும் ஸோ என்ன தானம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நிறைய பேர் இப்போல்லாம் வேலை எழுந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் விருச்சிருக்க ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஸோ அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார் தனுச ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் மங்களகாரகன் காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு மனோ தைரியம் அதிகரிக்கும் பொதுவாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம வீட்டிலே இருந்துகிட்டு இருக்கிறோமே நம்ம பேச்சை யாரும் மதிக்கலையே நம்ம பேச்சுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கலையேன்னு கவலைப்படுறவங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களை மதிக்கிறது மட்டுமல்ல உங்களுடைய ஆலோசனைகளை மதித்து செயல்படக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு குடும்பத்தில் ஒரு சில பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவமே அதிக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் கடந்த வாரங்களில் அல்லது கடந்த மாதங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்லதொரு வளர்ச்சி அமைப்பு சிறப்பாக இருக்குது சிறப்புகளும் வளர்ச்சிகளும் நிறைந்த இந்த வாரத்தில் மரியாதை என்பது வயதை பொறுத்து வருவதில் செய்யும் செயலை பொறுத்து வருவது என்பதை புரிந்து நடப்பது நல்லது மகர ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கோடீஸ்வரர் யோகம் அப்படிங்கிற அருமையான யோகம் இருக்குது அதில் வந்து நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறதுனால எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த காரியத்தில் வந்து முழு மூச்சோடு முழு தீவிரத்தோடு நீங்கள் வந்து வேலை செய்யணும் ஈடுபாடு காட்டணும் செயல்படணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்கும் ஏனோ தானவென்று எடுக்க எடுக்கிற காரியத்தில் ஜெயிக்க முடியாது முழு மூச்சாக சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரே மூச்சாக ஒரு காரியத்தை எடுத்திங்கன்னா அந்த

இது கும்ப ராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்ப பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அதாவது அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ வாகனம் வாங்குகிறோம் அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்குகிறோம் அல்லது ஆடம்பர பொருள் வாங்குகிறோம் அல்லது தங்கம் வாங்குகிறோம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட அசையா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அதன் மூலமாக சுபவிரயம் விரயம் இருக்கும் ஆனால் இந்த அசையா சொத்து வாங்கும்போது தேவையில்லாத நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தால் கூட அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பேச்சு மாறுறது அதில் தடை ஏற்படுறது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து முன் தொகை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத விட முன்னெச்சரிக்கையோட முன்னெச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து மன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத சலசலப்பு சங்கடம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஓம் கிரீம் சந்திராய நமக ஓம் கிரீம் சந்தராய நமக என்ற மந்திரத்தை அதிகாலை நேரத்தில் உச்சரிக்கிறது நல்லதாக எஸ் இந்த மந்திரமும் சொல்லி கொடுத்துட்டீங்க அதே மாதிரி வந்து அசையா சொத்து வாங்குறது அப்படிங்கிறது பல பேரோட கனவா இருக்கு அதை வாங்குறதுக்கான யோகம் இருக்கு ஆனால் கரெக்டான நேரத்தை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து மீன ராசி மீனராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான பேச்சு அதிகரிக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் மரியாதையாகவோ அல்லது அன்பாகவோ அல்லது அடிபணிஞ்சு பேசினால் கூட அந்த குடும்பத்தில் வந்து உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்தால் கூட இந்த வாரத்தில் நீங்கள் அதிகாரமாக பேசினா கூட அந்த பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய உங்களுடைய தகுதி அதாவது நீங்கள் யார் உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தாருக்கே புரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது ஆறாம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான எதிர்ப்புக்கள் தகுடுபடியாக கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்கும் குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உத்தியோக ரீதியாக அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக விலகக்கூடிய ஒரு தாத்பரியம் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் அமையுது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பன்னீர் செடி தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் வெளியில் இருக்கிறவங்க கூட மதிப்பு கொடுப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க தான் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பெருசாக மதிப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரியான மரியாதை வீட்டில் இருக்கிறவங்ககிட்டேருந்தே வரும் அப்படின்னு மீன ராசிக்கு சொல்லியிருக்கீங்க பன்னெண்டு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்களை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் ராம் சார் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிக்களுக்கும் வந்து பொதுவான பலன்களை சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வீட்டில் எப்போது நல்ல நேரம் பிறக்கும் நம்ம வீட்டில் எப்படி கல்யாண சத்தம் கேட்கும் எப்போது வந்து குழந்த பிறக்கும் இல்லை எப்போது நம்ம புது வாகனம் வாங்கும் வீடு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க உங்களுடைய ஜாதகம்ல இந்தந்த யோகங்கள்லாம் இருக்குதா அப்படி இருந்ததுன்னா அந்த யோகம் எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க இதுக்காக நீங்கள் சாரை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க சாரை எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இரண்டு நம்பர் போயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க கால் பண்ணி முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு சார் கிட்ட டைரக்டா வந்தீங்கன்னா சார் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகங்கள் என்னென்ன என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் விளக்கங்கள் கொடுப்பாங்க சோ அந்த இரண்டு நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ

எப்படி கண்டுபிடிக்கணும் அதை நல்ல நேரமாக மாற்றனோடனே என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவேன் பொதுவாக நல்ல நேரம் அப்படிங்கிறது நாம் ஏற்படுத்திக்கிறத விட ஜாதக ரீதியாகவே நமக்கு நல்ல காலம் அல்லது நல்ல நேரம் அல்லது நல்ல திசை நடந்துகிட்டு இருக்கணுங்கிறது தான் பொதுவான விதி நல்ல நேரத்தை வந்து எந்த மனசாலும் உருவாக்க முடியாது ஆனால் கெட்ட நேரத்தில் வந்து நாம் வந்து நல்லவங்களாக இருக்கிறது அல்லது வந்து மௌனமாக இருக்கிறது ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு இடத்துல வாக்குவாதம் வருதுன்னு வைங்களே அந்த வாக்குவாதம் வரக்கூடிய இடத்துல வந்து வாய் பேசாமல் அமைதியாக இருந்ததுனாலே அந்த கெட்டது நடக்காமல் தவிர்த்துக்க முடியும் அது நமக்கு நல்ல நேரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னா கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட அந்த கஷ்டத்தை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அது நல்ல நேரம் எது கஷ்டமான காலத்தில் அதை வரக்கூடிய கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நல்ல நேரம் இந்த மாதிரி தான் நம்ம புதிதாக இல்லாத ஒரு நல்ல நேரத்தை இல்லாத ஒரு யோகத்தை எந்த பூஜையாலும் எந்த திறமையாலும் எந்த கல்வியாலும் எந்த மந்திரத்தாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள சத்தியமான ஒரு விதி அதனால் நல்ல நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிறது எத்தனையோ சாஸ்திரம் படிச்சிருக்காங்க எத்தனையோ வந்து ஜாதக ரீதியான ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாங்க அவங்களுக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் படிச்சிருக்காங்க அவருக்கு வந்து கெட்ட நேரம் வராது சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து ஒருவர் நல்ல முறையில் நீதியாகவே வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கும் வந்து வாழ்க்கையில் கெட்ட நேரம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நல்ல நேரத்தை எதிர்பார்க்குற எல்லா மனுஷாளுக்கும் கெட்ட நேரங்கிற ஒன்று நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும் என்னுடைய சின்ன வயசில் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்டலில் வந்து தங்கி படிக்கும்பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவாது வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்து அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து அலோவ் பண்ண மாட்டார் ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்களில் வந்து அதாவது எனக்கு வந்து வைத்த வழி வருது நான் ஊருக்கு போய் வை வைத்த வழி வருதுன்னு சொன்ன உடனே நீ ஒரு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போன அனுப்பிச்சி விட்டாங்க அப்போ நாமளும் வீட்டுக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொந்த சொந்த பார்க்கலாம் ஆசையில வந்து நானும் போய் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு லீவ் வேணுங்க சார் வார்டன் வார்டன் போய் லீவ் வேணும் எனக்கு வைத்திய வழின்னு சொல்லியிருந்தேன் எல்லாருத்துக்கும் ஒரு நாலஞ்சு அஞ்சு லீவ் லீவு வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே வீட்டுக்கு அமைச்சி விட்டால் வார்டன் வந்து நான் போய் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அதாவது ஒரு டமர் தண்ணியில முக்கால் டமர் உப்பு போட்டு உட்கார்ந்து குடின்னு சொல்லிட்டாரு அப்போ அது நம்ம கெட்ட நேரம் தானே அதனால் வந்து நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரத்தை பார்க்க முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி அமையதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துகிட்டு ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவம் எந்த மனுஷாலுக்கு இருந்துகிட்டு இருக்கோ அந்த மனசு

நேரம் வந்தாலும் அதை எதிர்கொள்ள கூடிய அந்த சக்தியை நம்ம உண்டு பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க அதுவே வந்து நிறைய பேருக்கு ஆமா நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை கொண்டு வந்திருக்கோம் சரி இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா வியாபாரம் நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்க அந்த வியாபாரத்தை எப்படி உயர்த்தணும் அது எப்படி நல்ல வியாபாரமா மாத்தணும் எப்படி லாபத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார் இந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்ம இருக்கிற இடத்த சுத்தப்படுத்தி வைக்கணும் இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் செல்வம் வேணும் நகை வேணும் சொந்த வீடு வேணும் ஆடம்பரமான வாகனம் வேணுங்கிற வேணுங்கிற ஆசையில் ஒரு பக்தி இருந்துகிட்டு இருக்கு பக்தின்னு சொல்ல முடியாது அந்த ஆசை அதிகமாக இருக்கிறதுனால அதில் சின்ன அளவுக்கு ஒரு பக்தி இருக்குது அதனால அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டில் வந்து பூஜை அறையை மட்டும் சுத்தப்படுத்தி அந்த பூஜை அறையில் மட்டும் நமக்கு வந்து விலைக்கு சாமி முன்புற மாதிரி வச்சுக்கிறோம் அதாவது உடம்புக்கு குளிக்காமல் முகத்தை மட்டும் கழுவிட்டு விபூதி வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுட்டு ஏமாற்றமாக இருக்கக்கூடாதுங்க உண்மையாலுமே நீங்கள் வந்து உடம்பில் வந்து வந்து முழுமையாக குளிக்கும் பொழுது அதில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இல்லையா அதை ஒவ்வொருவருக்கும் தெரிய அனுதினமும் செய்யக்கூடிய விஷயத்தில் அந்த மாதிரி வந்து பூஜை அறை மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அல்லது வந்து உங்கள் தொழில் செய்யக்கூடிய அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் வேண்டாத பொருட்களை அப்புறப்படுத்தி வேண்டாத எண்ணங்களையும் அப்புறப்படுத்தி இந்த தொழில் அல்லது இந்த வியாபாரம் வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து ஆண்டவனுடைய புண்ணியம் நம்ம வந்து திறமையால் இதை ஆரம்பிச்சிட்டோம் திறமையால் பெருமையாக வாழ்ந்துட்டோம் திறமையால் பணம் சம்பாரித்தோம் நமக்கு வாடிக்கையாக வந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மமதை இல்லாமல் மனசார் அந்த தொழிலை மதிக்கணும் செய்ய தொழிலே தெய்வம் அப்படிங்கிறது வந்து இருக்கிற இடத்தை சுத்தப்படுத்தி அந்த தொழிலையும் மதிக்கணும் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் யார் எந்த தொழில் எந்த வியாபாரம் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர் தான் அவங்களுடைய வாழ்வு வந்து உயருது அப்படிங்கிறது நம்ம வந்து மனசார தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து கௌரவத்தோடு உட்காந்து நம்மகிட்ட வந்துதான் ஆகணுங்கிற அந்த இருமாப்பு இல்லாமல் அந்த கௌரவம் அந்த மமதை இல்லாமல் அவங்க மூலமாகத்தான் அதாவது உங்களால் தான் எங்களுக்கு வந்து கௌரவமான வாழ்க்கை அமையுது அப்படிங்கிற விஷயத்தை உங்களால் தான் என்னுடைய கௌரவம் இருக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒவ்வொருவரையும் மனசார மதிச்சிக்கிட்டு அந்த தொழிலையை மதித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது ஆறு மாதம் உங்களுக்கு வந்து இந்த தொழிலில் வந்து நல்லது நடக்காமல் இருந்தால் கூட ஆறு மாதம் கழித்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தில் மிகப்பெரிய செல்வத்தை மிகப்பெரிய ஒரு நிரந்தரத்தை மெ மிகப்பெரிய ஒரு நிலையான ஒரு அம்சத்தை இந்த கால சூழ்நிலைகள் நமக்கு வழங்குங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்றவங்க பார்த்து பெற்றவங்க பார்த்து நம்மளை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல பஞ்சபூதங்கள் பார்த்து தஞ்சம்னு வாழக்கூடிய இந்த உலகத்தில் உங்களுக்கு பஞ்சமில்லாத ஒரு மேன்மையை பஞ்சமில்லாத ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் தான் ஆகணும் அப்படிங்கிறது பஞ்சபூத தாத்பரிய விதி அப்படிங்கிறத யாருமே மறந்துட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார் வியாபாரம் பண்றவங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அலட்சியப்படுத்திடுவாங்க அவங்க நான் வியாபாரம் பண்றேன் எனக்கு லாபம் வருது நீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் கஸ்டமர்ஸ் மதிப்பு கொடுக்கணும் அதே மாதிரி செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்த சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான பாயிண்ட சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்றைக்கு நிகழ்ச்சியில பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலன் சொன்னீங்க அண்ட் நான் கேட்ட பொதுவான ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கும் எங்களுக்கு பதில் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்க அதுவரை நன்றி வணக்கம்